நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது அஸ்ட்ரோ தமிழ் சேனல். பொதுவாக செவ்வாய்க்கிழமை என்றாலே நல்ல காரியங்கள் செய்வதற்கும் எந்த ஒரு செயலை துவங்குவதற்கு ஏற்ற நாள் கிடையாது என்று நாம் அனைவருமே ஒதுக்கி வைத்து விடுகிறோம். செவ்வாய்க்கிழமையில் துவங்கினால் அந்த காரியம் சரியாக இருக்காது என்பது பல காலமாக மக்களிடம் இருந்து வரும் நம்பிக்கையும் கூட. அதே சமயம் செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் செய்யப்படும் பூஜைக்கும் அதிக சக்திகள் உண்டு என்ற நம்பிக்கையும் உண்டு. செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சி விளக்கிறது வழிபட்டால் திருமண தடை ஆகலும், தீராத பிரச்சனைகள் தீரும் என்பது நம்பிக்கை. ராகு காலத்தில் துர்க்கைக்கு எலுமிச்சை மாலை சற்று வழிபட்டால் வேலை கிடைக்கும், கடன் அடையும் என்பார்கள். அப்படியானால் செவ்வாய்க்கிழமை நல்ல நாளா அல்லது கெட்ட நாளா என்ற குழப்பம் பலருக்கும் இருக்கும். தீராத கடன் பிரச்சனை அவதிப்படுபவர்கள் செவ்வாய்க்கிழமை என்று வீட்டிலேயே எளிய பரிகாரத்தை செய்து வந்தாலே போதும், கடனை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய்கோரில் செய்யப்படும் வழிபாட்டிற்கு அத்தனை மகத்துவமும் உள்ளது. செவ்வாய்க்கிழமையில் ஒரே நாளில் மூன்று பரிகாரங்களை செய்ய வேண்டும். இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து வந்தால் கடன்கள் விரைவில் அடைபடும். நீங்க இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. முதலாவதாக செவ்வாய்க்கிழமை அன்று முதலில் காலை 6 மணி முதல் 7 மணி வரை செவ்வாய் ஓரை இருக்கும். இந்த சமயத்தில் பாசி பயிறு அல்லது பச்சை பயிரை வெள்ளமுடன் கலந்து பாயாசம் செய்துவிட்டு பூஜரியில் விளக்கேற்றி சுவாமிக்கு படைத்து எங்கள் வீட்டில் உள்ள கடன்கள் விரைவில் அடைபடுவதற்கான வழியை எங்களுக்கு காட்டுங்கள் என்று குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக செவ்வாய் ஓரையானது செவ்வாய்க்கிழமையில் பகல 1 மணி முதல் 2 மணி வரை இருக்கும். இந்த சமயத்தில் பச்சரிசியை கழுவி சுத்தம் செய்து நீங்கள் கையை எடுத்துக் கொள்ளுங்கள். இதனுடன் பச்சை பயிறு வெள்ளம் கலந்து வீட்டு பூஜரியை சுவாமி படத்திற்கு முன்பு வைத்து பசுமாட்டிற்கு நான் செய்யும் இந்த தானத்தை ஏற்றுக்கொண்டு எங்கள் வீட்டு கடன் சீக்கிரம் அடைபட்டு கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் என்று 33 கோடி தேவர்களும் அருள் செய்து கடனை விரைவில் அடைப்பதற்கான வழியை எங்களுக்கு காட்ட வேண்டும் என்று வேண்டிக் வேண்டும். பிறகு யாருடைய பெயரில் அதிகமாக கடன் வாங்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய கையால் பாசி பயிறு வெள்ளம் கலந்த பச்சரிசியை பசுமாட்டிற்கு வழங்க வேண்டும். பசுமாட்டிற்கு இந்த தானத்தை வழங்கிய பிறகே பகல் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். வேலைக்கு செல்பவராக இருந்தால் காலையிலேயே இவற்றை தயார் செய்து கொண்டு மனிதர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு பகலில் அருகில் இருக்கும் பசுமாட்டிற்கு நீங்கள் வழங்கலாம். மூன்றாவதாக செவ்வாய்க்கிழமையில் செவ்வாயோடு வரும் நேரமான மாலை 6 மணிக்கு மேல் வீட்டு பூஜை அறையில் ஒரு நெய் விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும். வழக்கமாக ஏற்றும் விளக்கு ஏற்றினாலும் தனியாக ஒரு அகல் விளக்கில் நெய் விளக்கு ஏற்ற வேண்டும். இது முருகப்பெருமானுக்கு ஏற்றப்படும் விளக்கு. இந்த விளக்கிற்கு முன்பு கடன் விரைவில் அடையும் வழியை காட்ட வேண்டும், கடன் இல்லாமல் வாழும் வாழ்க்கையை தந்துள்ள வேண்டும் என்று முருகப்பெருமானை வேண்டிக் கொள்ள வேண்டும். கடன் பிரச்சனை, வேலை தொடர்பான பிரச்சனை, திருமணம் தொடர்பான பிரச்சனை என்றாலே அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட நாம் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் தான். அதான் முருகப்பெருமானுக்குரிய கிழமை செவ்வாய்க்கிழமையாக இருப்பதால் இந்த கிழமையில் முருகனை வழிபட்டு வந்தாலே தீராத கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிகள் பிறக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.